யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் விஞ்ஞான பீடத்தில் கடந்த 16 சனிக்கிழமை முதலாம் ஆண்டு மாணவர்களை வரவேற்கும் நிகழ்வின் போது தமிழ் சிங்கள மாணவர்களுக்கிடையில் ஏற்பட்ட முரண்பாடு இறுதியில் கைகலப்பாக மாறியது. யாழ் பல்கலைக்கழகத்தில் இதுவரை காலமும் இடம்பெற்று வந்த தமிழ் பாரம்பரிய முறைப்படி மேளதாளங்களுடன் மாணவர்களை வரவேற்க வேண்டும் என்று தமிழ் மாணவர்கள் வலியுறுத்திய நிலையில் சிங்கள மாணவர்கள் அவர்களின் பாரம்பரிய முறையான கண்டிய நடனத்துடன் வரவேற்க நடவடிக்கை எடுத்தனர். சிங்கள மாணவர்கள் கண்டிய நடன கலைஞர்களை அழைத்து ஆடவிட்டதால் ஆத்திரமடைந்த தமிழ் மாணவர்கள் சிங்கள மாணவர்களுடன் வாய்த்தர்க்கத்தில் ஈடுபட்டனர். இந்த தர்க்கம் இறுதியில் மோதலாக மாறியது. மாணவர்களுக்கிடையில் இடம்பெற்ற மோதல் சம்பவம் தென்பகுதியைச் சேர்ந்த இனவாத தரப்பினரால் பூதாகாரமாக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் புனர்வாழ்வு அமைச்சர் டி எம் சுவாமிநாதன் தலைமையில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் 3 அமைச்சர்கள் யாழ் பல்கலைக்கழகத்திற்கு நேரடியாக சென்று நிலைமைகளை ஆராய்ந்து சுமூகமாக தீர்த்து வைக்க நடவடிக்கை எடுத்திருந்தனர். இதற்கமைய மூடி வைக்கப்பட்டிருந்த யாழ் பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பீடம், வவுனியா வளாகம் மற்றும் கிளிநொச்சி வளாகம் என்பன கல்வி நடவடிக்கைகளுக்காக இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டதுடன் நாளைய தினம் முதல் அடுத்தடுத்து ஏனைய பீடங்களும் திறந்து வைக்கப்படவுள்ளன. இந்த நிலையில் பிரச்சினையை சுமூகமாக தீர்த்துக் கொள்வதற்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கியிருந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவர் டி சி சீந்திரனை நேற்றைய தினம் கோப்பாய் போலீசார் விசாரணைக்கு உட்படுத்தியிருந்த நிலையில் இன்றைய தினம் யாழ் மேல் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினர். இதன்போது மாணவர் ஒன்றிய தலைவர் சார்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரான நாடாளுமன்ற உறுப்பினர் சிரேஷ்ட சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் முன்னிலையாகியிருந்தார். காயமுற்ற மாணவன் கொழும்பிலே போலீஸுக்கு கொடுத்த வாக்குமூலத்திலே மாணவர் சங்க தலைவர் சசிதரன் தான் தனக்கு சசீந்திரன் தான் தனக்கு அடித்ததாக வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். ஆகையினால் அப்படியான ஒரு வாக்குமூலம் போலீஸிலே பதிவு செய்யப்பட்டிருந்த காரணத்தினாலே தான் நேற்றைய தினம் போலீஸார் சசீந்திரனை கைது செய்வதற்காக முயற்சிகள் எடுத்தவர்கள் இன்றைக்கு நீதிமன்றத்திலே அவர்கள் வழக்கிலே இந்த விடயத்தை தெரியப்படுத்துகிறார்கள் என்று அறிந்த காரணத்தினாலே நாங்கள் அவர் நேற்றைக்கு கைதாகாமல் இன்றைக்கு நேரடியாகவே அவரை நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தினோம். முன்னிலைப்படுத்தி இது காயப்பட்டவருடைய தாமதித்த வாக்குமூலத்தின்லே மட்டும்தான் இவர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். இவர் மாணவர் சங்க தலைவர் என்ற காரணத்தினாலே இவருடைய பெயர் பிரபலியமானது. காணொளிகளிலே செய்திகளிலே வந்த காணொளிகளிலே இவர் அடித்ததாக எங்கேயும் காண முடியாது. இவர் அடி வாங்கினது தான் கூடுதலாக காணப்படுகிறது. திரும்பவும் பல்கலைக்கழகம் சுமூகமான ஒரு சூழ்நிலையில் இயங்க ஆரம்பிக்கிற போது மாணவர் சங்க தலைவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டார் என்ற செய்தி வந்தால் அது சுமூக நிலைக்கு திரும்புவதை பாதிக்கும் என்பதையும் நீதிமன்றம் கருத்தில் எடுக்க வேண்டும் என்ற சமர்ப்பணத்தையும் நான் நீதிமன்றத்தில் செய்தனான். இந்த நிலையில் இன்றைய நீதிமன்ற விசாரணையின் போது பல்கலைக்கழக பீடாதிகள், மாணவர் அமைப்பின் முக்கியஸ்தர்கள் உட்பட பலர் நீதிமன்றத்தில் கூடியிருந்தனர். இதேவேளை நேற்றைய தினமும் போலீசார் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவரை விசாரணைக்கு அழைத்திருந்த போது பீடாதிபதிகள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் ஆகியோரும் போலீஸ் நிலையத்திற்கு சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் ஐபிசி தமிழ் செய்திகளுடன் துவாரகி சுந்தரமூர்த்தி.